வணக்கம் டெய்லி கடவுள் ஒரு டிவி நேருக்கு லட்சுமி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 5ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வர எப்படி இருக்க போகுது. மகர ராசி, ஸோ மகர ராசிக்கு வந்து எப்படி இருக்கும், சனி ஆட்சி பலத்தோடு இருக்கிறார், 7 சனி அப்படிங்கிற விஷயம் இருந்தாலும் கொஞ்சம் ஹெல்த் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். சனிச்சந்திரனும் போது உங்களுக்கு மேஜராக வந்து பெரிய பெரிய திட்டங்கள் போட்டு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருந்தாலும் அந்த உங்களது பிளான், அதாவது அந்த வெற்றி பெறுவதற்கான பிளான், நான் இதை பண்ண போகிறேன் அதை பண்ண போகிறேன்னு வெளியில் சொல்லாதீங்க. அப்படி சொன்னீங்கன்னா அது தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குனா அதை வந்து சொல்லாமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. 2ஆம் ராசியில் குடும்பத்தில் வந்து எனக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லாவே இருக்கும். 3ல் வந்து குரு, ஸோ 3-12ஆம் அதிபதியான குரு வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். சில பேருக்கு வந்து வேலை மாற்றங்கள், ஒரு ஊர் விட்டு ஒரு ஊர் போகிறது, ஒரு டிவிஷன் விட்டு ஒரு டிவிஷன் போகிறதுக்கான வாய்ப்புகள், அதுக்கான பிரயாணங்கள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நல்லாயிருக்கு. 4ஆம் அதிபதியான செவ்வாய் 5ல் வந்து வக்கரமாக இருக்கிறனால வந்து தாயார் வந்து கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பாங்க. பசங்க வந்து கொஞ்சம் செலவு பண்ணிட்டு கொஞ்சம் அடமன்சியாக இருக்கிற மாதிரி விஷயங்களும் கண்டிப்பாக இருக்குங்க. 5ல் வந்து செவ்வாய் வக்கரமாக இருக்கும்போது முதலே சொன்னால் குழந்தைகளுடைய விஷயங்களும் கொஞ்சம் வக்கரம் இருக்கும், ஏழகமாக பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதே நேரத்தில் 11ஆம் அதிபதியும் அவரே வரும்போது கொஞ்சம் உல்லாசம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் மனசு போகுங்க. பட் இருந்தாலும் வந்து சமயத்தில் வந்து அது வந்து போகணுமா அப்படிங்கிற ரெட்டை மனதையும் கொடுக்கும். ஸோ அதில் வந்து மட்டுமில்லை, 6ஆம் அதிபதி 12 இருக்குது. ஸோ 6ஆம் அதிபதி வந்து 12 இருக்கும், அவரே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதியாகவும் வரும்போது 6, 9, 12 வரும்போது வெளிநாட்டுக்கு சென்று வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சவங்க, வெளி மாநிலங்களுக்கு வேலைக்கு போகிறவங்க, இல்லை ஒரு டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்துட்ருக்கேன் எனக்கு வந்து வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கும் சிறப்பாக அது வந்து போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் தான். வேலையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும், அலைச்சல்கள் இருக்கும் சில பேருக்கு. ஸோ நல்ல விஷயங்கள் நடக்குங்க. ஸோ இந்த மாற்றங்களில் 7ஆம் அதிபதி வந்து சனியின் பார்வை இருக்கும்போது மனைவி கொஞ்சம் கணவன் மனைவி கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துருந்துக்குங்க. மற்றபடி பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிறமான ஃபீல் இருக்கும். பட் ஆனால் வெற்றிகரமாக நடப்பதற்கான வாய்ப்பு நல்லாவே இருக்குது. மற்றபடி 8ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு வந்து 11ல் இருக்கும்போது விபரீத ராஜயோகம்னு சொல்லுவோம். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு சின்ன விஷயத்தில் இருக்கீங்கன்னு உங்களை வந்து பெரிய லெவலில் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள். கடன் கொடுக்காத ஆள் ரொம்ப தேடிட்டு இருக்கேங்க, கடன் வந்து வாங்கினவங்க கொடுக்கவே மாட்டேன்னா இப்போ உழுக்குனீங்கன்னா அந்த கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது. சாதாரண லெவலில் இருக்கிறவங்களும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய புகழின் உச்சிக்கு போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது வந்து 8-11. பட் இருந்தாலும் அது ஒரு பாதகஸ்தானம். 8ஆம் அதிபதி வந்து 11ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குன்னா மற்றவருடைய கோபத்துக்கு வந்து நம்ம ஆளாவோம். ஸோ அந்த மாதிரி விஷயந்தான். ஸோ என் லைஃப்பில் ஒன்று நடந்தது, நான் ஒரு ரிவ்யூ ஒன்று போட்டேன், ஒரு வாஸ்து பற்றின ஒரு கிளாஸ் பற்றின ரிவ்யூ போட்டேன். ஸோ அதை வந்து ரொம்ப பெரிய வேறு ஒரு சேனலில் போட்டேன், இதில் தேடாதீங்க, அது போட்டு அதை பெரிய இம்சப்படுத்திட்டாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப நெகட்டிவாக எடுத்துக்கிட்டாங்க. அது நான் அவரை புண்படுத்தணுமோ எதுவுமே என்னுடைய நோக்கம் கிடையாது. எந்த குருமார்களையும் நோக்கடிக்கிறது என்னுடைய விஷயமே இல்லைங்க. அது வந்து நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். நான் வந்து கற்றுக்கிட்டே போகிற ஆள், நான் வந்து ட்ராவலர். ஆக்சுவலி நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கணும், நிறைய விஷயங்கள் சாதிக்கணுங்கிற ஒரு வெறியோட போயிட்டுருக்காள். நமக்கு வந்து ஒரு விஷயம் வந்து நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படிங்கிற விஷயத்தை வந்து ரிவ்யூவாக போடுறது வந்து இப்போ சினிமா ரிவ்யூலும் போடுறோம். நல்லா இருக்கிற விஷயத்தை நல்லா இருக்குன்னு போடுறோம், நல்லா இல்லாத நல்லாதான் சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ அதை வந்து ரொம்ப பெருசாக எடுத்துக்கிட்டு அவங்க குழுக்களில் இருக்கிறவங்கலாம் ரொம்ப ஒரு ஜோதிடருக்கு வந்து வாசு வந்து அனுமதியில் நீங்கள் எப்படி வந்தீங்க, திருட்டுத்தனமாக வந்தீங்க அப்படிலாம். சார் நான் படிக்கிறேன், சார் நான் படிக்கிறது என்னோடய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டு, அவர் குருவாக இருந்தாலும் நீ வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு வந்து யாருக்கும் வந்து எந்த விஷயத்திலும் வந்து உரிமையே கிடையாது. தனிப்பட்ட ஒரு மனுஷன் வந்து ஒரு கலையை கற்றுக்கிறதுல வந்து என்ன தப்பு இருக்குதுன்னு எனக்கு தெரியலைங்க. இது சொல்கிறது எப்படி இருக்குன்னா, கருப்பாக இருக்கிறவன் தான் 2-வீலர் ஓட்டணும், செவப்பாக இருக்கிறவன் தான் 4-வீலர் ஓட்டணும்னு ஒரு கவர்மெண்ட் சட்டம் போடாதா, எவ்வளோ காமெடியாக இருக்குமோ அந்த மாதிரி விஷயந்தான் இவங்க சொல்கிறது. பட் என்னை ரொம்ப நோக்கடித்த விஷயம், ஏன்னா இந்த பதிவு வந்து நான் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார்னு நினச்சிட்டு இருக்க ஒரு ஆளுடைய ஆட்கள்கிட்டருந்து இந்த மாதிரி பதிவுகள்லாம் வரும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் யாரையும் ஏமாத்தில் யாரும் கொள்ளையடிக்க நான் பணம் கட்டி அதை போனேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தான் போனவளே, என்னுடைய நேரம் எவ்வளோ விரயமாச்சுன்றது எனக்கு தான் தெரியும். ஸோ எவ்வளோ ட்ராவல் டைம், எவ்வளோ ரூம் ரெண்ட்ஸ் பே பண்ணுறதுலாம், ஸோ இதெல்லாம் கருதி பட் நல்ல விஷயம் தான் போட்டோம், எதுவுமே தப்பாக போடலை. பட் அவங்க எடுத்துக்கிட்டது தப்பாக போட்டுட்டாங்க, நான் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறது தான் இதில் வந்து ரொம்ப வருந்தத்தக்க விஷயம். அதான் சொல்கிறேன், இந்த என்றைக்குமே வந்து உங்களுக்கு வந்து அஷ்டமாதிபதி வந்து பாதகத்தில் நின்றால் மற்றவர்களுடைய கோபத்திற்கு ஆளாவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அது நடக்கும். இது உதாரணம் தான், நீங்கள் நல்லதே செஞ்சாலும் அவை ஏதாவது தப்பாக எடுத்துக்கிட்டு உங்கள் மேலே கோபப்படுவாங்கன்றது தான் விஷயம். அது எனக்கு தெரியலைங்க. ஓகே, அது ஏதோ பாசிங் க்ளவுட்ஸாக போட்டுன்னு விட்டுட்டேன் நான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ஆம் அதிபதி மற்றும் 3ஆம் அதிபதி நல்ல 3ல் வந்து ஆட்சியோடு இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், நல்ல வாய்ப்புகள், நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு, என்னை பொறுத்தவரை நான் சொல்கிறதா ஒன்று தான், இறைவனை வந்து மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள். பிரார்த்தனை பண்ணும்போது உங்கள் லெவல் பெரிய லெவலில் போகும், நல்ல ஒரு ரீச் கிடைக்குங்கிறது வந்து எந்த வித
மாற்றங்களை ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் கிடைக்க இறைவனை பார்த்துக்கொண்டு உங்களிடந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். சி வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.